வணக்கம் நட்புக்களே, நாம் இப்போ ஒரு ஆன்மீக விஷயத்தோட தொடர்வோம். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி, பண்ண போகிற நட்புகளுக்கு நன்றி, தொடர்வோம். இந்த பவளமல்லி பூவை நாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இது வானுலகத்திலிருந்து வந்த பூன்னு சொல்லுவாங்க. இந்த பவள மரத்தடியில் கண்ணன் இருக்காருன்னு எல்லா வீடுகள்லையும் வாசம் முன்னால் வளர்த்துவாங்க. வேரில் ஆஞ்சநேயர் இருக்காராம். இந்த பவளமல்லிகைய பவளமல்லிகான்னு ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு வந்து சூரியன் மேலே ஆறாத காதல். கண்டிப்பாக அவரை சூரியன்கிட்ட போக முடியுமா? அவரோ கடமை வீரர், அவருக்கே கடமை தாதானே பேர். அவர் அப்படியே தேசாந்திரியாக நான் பூமிக்கு பூரா வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கையில் அவர் யாருக்கு சரி சொல்ல முடியும்? அவர் சொன்னார், இது நடக்காத காரியம், நீ என் மேலே ஆசைப்படாதன்னு சொல்லிட்டார். உடனே இந்த பவளமல்லிகாவுக்கு கோபம் வந்துட்டு, நான் அவ்வளவு தூய காதலை சொல்லுதேன், சரி நீ என்னை முடிக்கலையே, பாரு இனி நான் உன் முகத்தில் முழிப்பனான்னு சொல்லிட்டு இந்த பவளமல்லிகை என்ன செய்வா, ராத்திரி 3 மணிக்கெல்லாம் பூத்துரும். பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் பாருங்கள், மெல்ல மெல்ல அந்த மொக்கெல்லாம் விரிய தொடங்கும். விடிய காலம் பாருங்கள், பொல பொலன்னு கீழே உதந்துடும். நான் எப்படி முழிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிச்சோ அதே மாதிரி சூரியன் வரையில் கீழே உதந்துடும். பொதுவாக கீழே விழுந்த பூக்களை வந்து சுவாமிக்கு சூட்டக்கூடாது. ஆனால் இந்த பவளமல்லி மாத்திரம் ஒரு விதி விளக்கு. எப்படின்னு கேட்டிங்களா, ராதை வந்து இந்த பவளமல்லியை கோர்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அதோடைய மனத்தினால் கவரப்பட்ட கிருஷ்ண பகவான் ராதை கோர்த்த அந்த மலர் மாலையை தன் கழுத்தில் சாத்திக்கிட்டார். அதனால தான் கிருஷ்ண பகவானே கீழே உதிர்ந்த பூவுன்னு நினைக்காம கழுத்தில் சாத்திக்கிட்டதுனால இந்த பூவுக்கு மாத்திரம் விதி விளக்கு உண்டு. கீழே உதிர்ந்து கிடந்தாலும் நம்ம கால் மிதிபடாத இடமாக இருந்ததுன்னா நாம் அதை பறக்கிக்கிடலாம். அதுக்காகவே சிலர் என்ன செய்வாங்க, பேப்பர் விரித்து வைப்பாங்க, இல்லைன்னா நல்ல சுத்தமான துணியை விரித்து வைப்பாங்க, அதில் விழுந்த பூக்களை சுவாமிக்கு போடுவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஆக சூரியன்கிட்ட கொண்ட சபதம் நமக்கு ஒரு சுத்தமான பூவை தந்திருக்கு. இந்த பவளமல்லியை பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்தினா ரொம்ப சந்தோஷம். ஆனால் சரஸ்வதிக்கு இந்த மலர் சாத்தக்கூடாது. மற்றபடி எல்லா சுவாமிகளுக்குமே சாத்துறாங்க. இந்த பவளமல்லியை சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கிருஷ்ணர் இருக்காருன்னு. பவளமல்லி மரத்துக்கு கீழே கண்ணன் இருக்கிறதுனால நீங்கள் பவளமல்லி நாற்று எங்கெங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்கி உங்கள் வீட்டு முன்னால் நம்ம ஓடுங்க. புறவாசலில் வைக்கக்கூடாது, முன்னாடி தான் வைக்கணும். புன்ன மரம், பவளமல்லி இந்த மாதிரி மரங்களை வச்சிங்கன்னா இறை அருள் கிடைக்கும். உங்களுக்கு முருங்கை மரம், வாழை மரம் இதெல்லாம் பின்னால் வைக்கக்கூடிய மரங்கள். ஆனால் இந்த மாதிரி சுவாமிக்கு வைக்கிற பூ மலர்கள் வீட்டு முன்னால் வச்சிங்கன்னா நல்லது. பொதுவாக பவளமல்லி, புன்ன மரம், மாதுளை மரம், கொய்யா மரம்லாம் வீட்டில் வைக்கக்கூடிய மரங்கள். இந்த மரங்களில் உள்ள இலைகளை கிள்ளி பறித்து நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுனா உங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய அருள் கிடைக்கும். அதோட இந்த வண்ண வண்ண மலர்களினால் கவரப்பட்ட வானத்தில் போகிற தேவதைகள் நம்ம வீட்டை ஆசிர்வதிக்கும். அதனால் எப்போதும் உங்கள் வீட்டு முன்னால் பூக்களாக சொரியிற வண்ண வண்ண மலர்களை சொரியிற மரங்களை வச்சு வீட்டை அழகுபடுத்துவதோட
தேவதைகளுடைய அருளையும் வாங்குங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பவளமல்லியுடைய விஷயம். இதுபோல் ஆன்மீக செய்திகளை உங்களோட பகிருதேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நட்புகளுக்கும் நன்றி. வணக்கம்.